ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தாங்க பண்ணியிருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எப்படி பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல குக்கர் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சாச்சு. ரெண்டு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். பொரிய ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொடியே நறுக்கணும் வெங்காயம், அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்த்து செஞ்சால் நல்லா வாசனையாக ஒரு பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம். போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம வந்து தேங்காய் கூட வந்து மிளகும் சோம்பும் வறுத்து அரைச்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயை வச்சுக்கிறேன். பச்சையாக போட்டு நம்ம தேங்காயோட அரைக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடணும். வெறும் வானொலியில் தான் ஃப்ரை பண்ணணும். அது நல்ல ஸ்மெல் வந்தாலும் நம்ம எடுத்து தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வறுபடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம போட்ட ஐட்டங்கள் எல்லாமே சூப்பராக வதங்கிச்சு. நம்ம இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள், நம்ம வீட்டு அரைச்ச குழம்பு மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். மசாலாவோட நல்லா மிஸ் ஆகணும். அதுவும் பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது. பார்க்குறக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னோடய ஸ்டைல் மட்டன் குழம்புன்னு கூட சொல்லலாம். நாங்கள் எங்கள் ஊர் சைடில் இப்படி தான் பண்ணுவோம். ஈஸியாக பண்ணுவோம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நிறைய பொருள் நாங்கள் போட மாட்டோம். இப்போ நம்ம நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டோம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான தண்ணி கடைசியாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கோம் பாருங்கள், தேங்காய் மிளகு சோம்பு எல்லாம் அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டு கிண்டி கிண்டிக்கிறேன். நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கோதி வந்தோன்னா நம்ம குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். மட்டன் சூப்பராக வெந்துடும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் விட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு இல்லை, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.